தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் நான் யுவஸ்டி நாடாளுமன்ற தேர்தல் தேதி நெருங்கி கொண்டு இருக்கிற இந்த பரபரப்பான சூழலை தான் பல்வேறு கட்சிகள் அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை அதாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை வெளியிட்டு வராங்க ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அறிக்கைகளை வெளியிட்டு வராங்க அதுக்குள்ளார நிறைய எதிர்கட்சியோட விமர்சனம் குற்றச்சாட்டு இப்படி தேர்தல் பரப்புரில் மாற்றி மாற்றி பேசிகிட்டு தான் வராங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நம்ம பாஜக மற்றும் காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கைகளை ஒப்பிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அவளுக்கு கொண்டு வரப்படும்னு பாஜக சொல்லியிருக்காங்க அதை கொண்டு வர மாட்டோம்னு காங்கிரஸ் அறிக்கையில் வெளியிட்டு இருக்காங்க அடுத்து மூணு கோடி பெண் லட்சாதிபதிகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து தனது தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண் ஒருவருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கொடுப்போம்னு காங்கிரஸ் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அடுத்ததா பார்த்தோம்னா உயர்கல்வி நிறுவனங்களில் இந்தியாவின் செம்மொழிகளை படிக்க ஏற்பாடு செய்யப்படும்னு பாஜக சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் அரசியல் சாசனம் எட்டாவது அட்டவணையில் நிறைய மொழிகள் சேர்க்கப்படும்னு காங்கிரஸ் அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க அடுத்ததாக பாஜக எழுபது வயதிற்கும் மேற்பட்ட அனைவரும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் பயன்பெறலான்னு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதே வேளையில் ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை மறுபடியும் கொண்டு வரப்படும்னு காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெண்கள் இளைஞர்களுக்கு கூடுதல் அதிகாரம் தந்து வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும்னு கூறியுள்ள நிலையில் இளைஞர்களுக்கு முப்பது லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும்னு காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை மாற்ற இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க பாஜக அதே வேளையில அடுத்த பத்து ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்க காங்கிரஸ் இலக்கு நிர்ணயிச்சு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அடுத்ததாக ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் பாஜக கூறியுள்ள நிலையில சர்ச்சையை கிளப்பிய தேர்தல் பத்திரம் தொடர்பான விசாரணை நிச்சயம் செய்யப்படும் காங்கிரஸ் அரசு தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததா பார்த்தோம்னா தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் காங்கிரஸ் கூறியுள்ள நிலையில தேசிய கல்விக் கொள்கை மாநில அரசுகளோட ஆலோசனைக்கு பிறகு கே நடைமுறைக்கு கொண்டு வரப்படும்னு காங்கிரஸ் அரசு சொல்லியிருக்காங்க அடுத்தது படகு காப்பீடு மீன் பதப்படுத்தும் பிரிவு செயற்கைக்கோள் மூலமா சரியான நேரத்தில் தகவல் கொடுக்கப்படும்னு பாஜக கூறியுள்ள நிலையில் படகு பறிமுதல் மீனவர்கள் உயிரிழப்பை தடுக்க நடவடிக்கை டீசல் மானியம் தொடரும் போன்ற திட்டங்களை தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் அரசு வெளியிட்டிருக்காங்க அடுத்ததா பார்த்தோம்னா சிறு குறு தொழில் முனைவோர் சுலபமா பயன்படுத்தும் வகையில ஜிஎஸ்டி போர்ட்டல் எளிமையாக்கப்படும் பாஜக கூறியுள்ள நிலையில் பாஜக கொண்டு வந்த ஜிஎஸ்டி முறை மாற்றப்பட்டு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ கொண்டு வரப்படும்னு காங்கிரஸ் அரசு தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததா கல்வி உதவித்தொகை ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு மேலும் விரிவுபடுத்தப்படும்னு பாஜக கூறியுள்ள நிலையில் ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இரட்டிப்பாக்கப்படும் காங்கிரஸ் அரசு தேர்தல் தேர்தலறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இதுல எத்தனை தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளை வெற்றி பெற போற கட்சி நிறைவேற்ற போறாங்கன்னு தெரியல வெற்றி பெறும் கட்சி எல்லா வாக்குறுதிகளையும் நல்லபடியா மக்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்புவோம் நம்பிக்கையா தான் நாங்க எல்லாம் ஓகே நேயர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்